முடியாது. இப்ப இவனை உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. முதல்ல என் அக்கா வரசல எல்லாம் உண்மையை எடுத்து சொல்லி அவகிட்ட நீ யாருன்னு தோல் உரிச்சு காட்டுறேன். அதுக்கு அப்புறமா இவனை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவகிட்ட நீ என்ன சொல்றது? மாவு சாந்தி மூலமா உன் அக்கா மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி உன்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு கொண்டு வந்தது நான் தானே. தாராளமா நானே அவகிட்ட சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும். அப்பதான் நீ மாலதிய உயிரோட பார்க்க முடியும். என்ன செய்யணும் சொல்ல? லேண்ட் ஓனரை கொலை பண்ணது அர்ஜுன் இல்ல விஸ்வாதான்னு இன்ஸ்பெக்டர்ட்ட நீ சொல்லணும். டேய் உனே இருங்க மாமா. இவன் இப்ப என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டான்னு சட்டனு கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. நீ சொன்னத தாராளமா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன். இப்போ ஃபோன் பண்ணி சொல்லணுமா இல்ல நேர்ல வரவழைச்சு சொல்லணுமா? அத மட்டும் சொல்ல. நந்தினி, இவனோட ஆசையை நிறைவேற்றணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. இனிமேல் உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது. சொல்றதும் சொல்ற. இன்ஸ்பெக்டர் வர சொல்லி அவரு முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லிடு. இன்ஸ்பெக்டர் சார் உள்ள வாங்க. ராஸ்கல் பாவம் அந்த லேண்ட் ஓனர். அவர் உனக்கு என்ன குடும்பம் பண்ணாரு? அவர் அநியாயமா சாகடிச்சதும் இல்லாம விஸ்வா மேல பழிய தூக்கி போட்டு என்னென்ன தகுதித்தம் எல்லாம் பண்ணிருக்க. இனி நீ ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாது. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத கேளுங்க. நீ சொன்னதையெல்லாம் ஏற்கனவே வெளியில நின்னு கேட்டாச்சுரா. இனி உங்ககிட்ட கேக்குறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாத்தையுமே கோர்ட்ல வந்து சொல்லு. எங்களை என்ன கேன பையங்கன்னு நினைச்சியா? மொத்த டிபார்ட்மெண்டையும் சுத்த விட்டுட்ட. டேய், இவன் சொல்லிதானே நீ லேண்ட் ஓனரை கொலை பண்ண? இப்பவே நீ உண்மையை ஒத்துக்கிட்டனா உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும். இல்லன்னா இவன மாதிரியே நீயும் ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. ஒத்துக்கிறியா இல்லையாடா? ஒத்துக்கிறீங்கயா? ஒத்துக்கிறீங்கயா? இவர் சொல்லிதான் கொலை பண்ணுங்கயா. இது போதும், வா போலாம். ஒரு நிமிஷம் சார், என் அக்காவை விட சொல்லுங்க. அப்புறமா இவரை கூட்டிட்டு போங்க. என்ன முறைக்கிற? நீ தொட்டு தாலி கட்டின நாள் முதல்ல நான் உனக்கு பொண்டாட்டியா வாழல, ஒரு பொண்ணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ செஞ்சிட்டு இருக்க அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஆண்டு ஒரு நாள் கூலி கொடுப்பான்னு நினைச்சேன். தண்டனை கொடுத்துட்டான் இன்ஸ்பெக்டர். இவரை தடாவோ போடாவோ ஏதோ ஒரு சட்டத்துல உள்ள தூக்கி போட்டு வெளியே வராம பாத்துட்டேன். உனக்கு தெரிஞ்சதா இல்லையா?
நந்தினி கொலையாளியை புடிச்சு கொடுத்துருக்கீங்க அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் நீங்க இங்க இருக்கணும் வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா நீங்க உங்க அக்காவை போய் பாருங்க ஆமா நந்தினி இந்த நிலமையில நம்ம போக கூடாது கான்ஸ்டபிள் சார் அவனை புடிச்சு வாங்க 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 போலாம் சொல்ல முடியுமா சார் அதை இப்ப சொல்ல முடியாது லாக் அப்ல இருக்கிற அர்ஜுனையும் அவனோட அடியாள் முருகேசனையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தி 10 நாள் போலீஸ் காவல்ல எடுத்து விசாரிச்ச பிறகுதான் யார் கொலை பண்ணாங்கன்ற விவரத்தை சொல்ல முடியும் அர்ஜுன் தான் ஆளை வச்சு கொலை பண்ணிருக்காரு ஆனா நீங்க நேத்து வரைக்கும் அர்ஜுன் மேல எந்த ஆக்சனும் எடுக்கல அது ஏன் சொல்ல முடியுமா விஸ்வாவுக்கும் கொலை செய்யப்பட்ட லேண்ட் ஓனருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த முன் விரோதம் ஒரு காரணம் அடிச்சுக்கிட்டேன் இன்ஸ்பெக்டர் அத கொஞ்சம் கூட மதிக்கல நீக்கு என்னாச்சு மாமா நாமத கொலை பண்ணவன கண்டுபிடிச்சு ஒப்பிடிச்சிட்டமே இனி எதுக்கு இன்ஸ்பெக்டர் குறை சொல்லிட்டு இருக்கணும் வேண்டாம் மாமா இனி நாம அவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் இல்ல நந்தினி போலீஸ் அவங்க கடமையை செய்யாம இருந்ததனால நீ தனியா போய் விசாரிக்க வேண்டியதா வந்துச்சு அப்படி விசாரிக்கும் போது நீ எவ்வளவு கொடுமை அனுபவிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த ரவுடிங்க உன்னை அடிச்சு உதைச்சு குத்துவீரும் குளவீரமா உன்னை அடிச்சு தூக்கி ரோட்ல போட்டு போனாங்களே அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு ரத்தம்லாம் அப்படியே கொதிக்குது அது பேப்பர்ல வரணும் எல்லாருக்கும் தெரியணும் நந்தினி மேடம் இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலையாளி முருகேசன கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க இது போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சர்க்கல்னு நீங்க ஒத்துக்கறீங்களா தயவு செஞ்சு போலீஸ் டிபார்ட்மென்ட்ட குறைச்சி எடப்படாதீங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சில சமயம் விசாரணையில குறுக்கிட்டு திசை திருப்பி விட்டுரும் இந்த கேஸ்ல அதுதான் நடந்திருக்கு சர்க்கிள் ஏற்படுறது சகஜம் ஆனா அந்த சர்க்கிள் உண்மையை மூடி மறைச்சிட கூடாது அதுதான் என்னோட கவலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அக்கா மாலத்தையும் அவங்க மாமியார் கிருஷ்ணவேணி அம்மாவும் என்ன பத்தியும் இவரை பத்தியும் தப்பா கொடுத்த நியூஸ என்ன ஏதுன்னு விசாரிக்காம அப்படியே பத்திரிகையில எழுதினீங்களே அதனால நாங்க பட்ட அவமானம் நாங்க பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க யார் பொறுப்பேத்துக்க போறீங்க சாரி மேடம் நாங்க பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மன்னிப்பு கேட்டதோட நிறுத்திக்காம நீங்க பண்ண தப்புக்கு பரிகாரமா இதுவரைக்கும் நடந்த அத்தனையும் விலாவரியா உங்க பத்திரிகையில எழுதுங்க அப்பதான் எது உண்மைங்கிறது ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆமா அப்போதான் எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரியும் அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரர் மேல அநியாயமா கொலைப்பழிய சுமத்துனது மட்டும் இல்லாம உண்மை தெரியாம போலீஸே அவரை அரெஸ்ட் பண்ண தயாரா இருந்ததுனாலதான் அவர் பயந்து தலைமறைவானாரு உண்மையான குற்றவாளியை இப்ப கண்டுபிடிச்சாச்சு விஸ்வா நிரபராதின்னு நீங்க உங்க பத்திரிக்கையில எல்லாம் எழுதுங்க ஓகே மேடம் கண்டிப்பா நாங்க எழுதுறோம் நீங்க உங்க உயிரை பணைய வச்சு லேண்ட் ஓனர் கொலை கேஸ்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிருக்கீங்க இதனால உங்க கணவர் விஸ்வா உங்களை தேடி சீக்கிரமே வந்துருவாரு அவர் என்ன சீக்கிரமா தேடி வர்றதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க மேடம் என்ன பண்ணணும் உங்க பத்திரிக்கை மூலமா என் ஹஸ்பண்ட் விஸ்வாக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அதுக்கு நான் சொல்ற மாதிரியே நீங்க எழுதணும் தாராளமா எழுதுறோம் மேடம் சொல்லுங்க மேடம் விஸ்வா இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தை ஆட்டி படிச்சிட்டு இருந்த அர்ஜுனை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் நீ பேசிட்டு இருக்கிறது பத்திரிகைக்காரங்கிட்ட தயவு செஞ்சு அலாம பேசு விஸ்வா
உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு விஷயம் நம்ம குடும்பத்துக்குள்ள நடந்துருச்சு, அதெல்லாம் நேர்ல தான் சொல்ல முடியும். இதுக்கு அப்புறமும் நீங்க வராம இருந்தா நான் தனி மரம் ஆயிடுவேன். தயவு செஞ்சு வந்துருங்க விஸ்வா. அலாத நந்தினி, பத்திரிக்கையில நியூஸ் எல்லாம் பார்த்தா விஸ்வா எங்க இருந்தாலும் வந்துருவான். தைரியமா இரு நந்தினி. சார், இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வா, வீட்டுக்கு போலாம். என்னாச்சு மலதி, ஏன் அழற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? நேரத்தோடே வந்திருக்க, கார் வந்த சத்தமா கேட்கலையம்மா? அங்கிருந்து நடந்தே வா வந்த. என்னம்மா சொல்லுமா, ஏன் அழற? ஏன் வந்த? சுந்தர அங்க வந்து பிரச்சனை பண்ணி நடிச்சானா? இனிமே நீங்க அவரை தப்பா பேசாதீங்க. யார தப்பா பேசாதுன்னு சொல்ற? ஏன் பையனையா? ஆட கருமமே, அவனையா தப்பா பேச வேண்டாங்கற? உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கான், அவனை போய் தப்பா பேச வேண்டாங்கற? என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? நம்ம எல்லாருக்கும் துரோகம் பண்ணது அந்த அர்ஜுன். ஐயோ மாலதி, அவர் என் உசுர காப்பாத்தின உத்தமர், அவர் போய் துரோகின்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? இல்ல இல்ல, உனக்கு என்னமோ நடந்திருக்கு, காத்துக்கர் பண்டி இருக்குன்னு நினைக்கிற. அதான் புத்தி பேதலிச்சு போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இல்ல, என் தங்கச்சி நந்தினி இன்னைக்கு என் புத்திய தெளிய வச்சுட்டா. ஆமா, நந்தினியும் என் புருஷன் சொன்ன மாதிரி அர்ஜுன் ஒரு அயோக்கியம் மட்டும் இல்ல, ரவுடி மட்டும் இல்ல, துரோகி மட்டும் இல்ல, அவன் ஒரு கொலகார அத்த, கொலகார பாவி. நான் அத புரிஞ்சுக்காம போயிட்டேன். என்னமா என் தலையில கல்ல தூக்கி போடுற? என்னால நீ சொல்றத கொஞ்சம் கூட நம்ப முடியல. யாரோ அவரை பத்தி இல்லாதும் பொல்லாத சொல்லி உன் மனச குழப்பி இருக்காங்க. இல்ல, என் தங்கச்சி அவனு கொலகார நிரூபிச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டான். அத பாத்துட்டு வந்துதான் சொல்ற, எனக்கு நல்ல நேரம் இருக்க போய் உயிர் பழச்சு வந்திருக்கேன். இல்லன்னா அந்த அர்ஜுன் என்னையும் கொலை பண்ணிருப்பான். ஐயோ ஐயோ ஐயோ, நீ என்னமா தப்பு பண்ண? உன்னையும் அவன் கொலை பண்ணனும் நினைக்கணும். விஸ்வாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக அந்த அர்ஜுன் ஒருத்தனை கொலை பண்ணி பழிய விஸ்வா மேல போட்டிருக்கான். சரி, ஆனா நந்தினி அந்த கொலைக்காரன கண்டுபிடிச்சிட்டான். யார் அது? அர்ஜுனோட ஆளு. நந்தினியும் என் புருஷனும் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுன் நந்தினிக்கு போன் பண்ணி என்னோட ஆளை என்கிட்ட ஒப்படைக்காட்டி உன் அக்காவை நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொன்னா. அதை நான் கேட்டு அர்ஜுன் கிட்ட சண்டைக்கு போனேன். உடனே அவன் என்ன ரூம்குள்ள தள்ளி பூட்டிட்டான். இதுக்கு மேல நீ சொல்றத என்னால கேட்க முடியாது, என் தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. நான் செத்துற கூடாதுன்னு நினைச்சு நந்தினியும் என் புருஷனும் அர்ஜுனோட அழகு கூட்டிட்டு வந்து அர்ஜுன் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு நந்தினி அவங்க கிட்ட எங்க அக்காவை வர சொல்லு, நான் அவகிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன்னு சொன்னா. அதுக்கு அந்த அர்ஜுன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? தபர், நீ என்ன அவகிட்ட சொல்றது? மாவு சாந்தி அனுப்பி வச்சு அவ மனசு கெடுத்து அவளை உன்கிட்ட இருந்து பிரிச்சது நான் தானு சொன்னான். வேற என்ன சொன்னா? அத்த, அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல், அவன போய் நான் நம்பினேனே அத்த. வேற என்ன சொன்னா அந்த அர்ஜுன்? அத்த, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு நான் எப்படி எல்லாம் ஏமாந்து போயிருக்கேன் பாத்தீங்களா? சரிம்மா, அத விடு. ஏமாந்தது ஏமாந்ததுதான். அந்த அர்ஜுன் வேற என்னென்னலாம் உங்ககிட்ட சொன்னான்? அத்த, இதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு அவங்க கிட்ட என்ன தே இருக்கு? இன்ஸ்பெக்டர் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ரூமை விட்டு வெளியே வந்து
ये नल ये तंगची मुंजले यो ये पुरुष मुंजले मुड़ी कभी मुड़ी ला यार किटे पैसा में ना करने भी बंद टे ये प्रियो ना तपचे टे अर्जुन ये न पति ये दून सोल्ला में जेल को पैठा अंधे माओ शांति सोना ते ला उन मैंने नंबी ये तंगची ये पुरुष ने संधि कपटे नाले ये ताले ला मंडा वारी पोट की टाटे अन्य की नंदनीयू बेबी अम्मावू अवलेंग कोटी टुवंद पकोड़ा ना नंबा मु पोई टने अत्ते ना तो नड़चा ये मेले अल कात्रा त्रमा वर्दे ये पढ़े लान नारकुनों विधि रखूं बोधे ना मेन्ना पन्न मरियो केट गिरदा आगनो बुढ़ने नंदनी किटे ये पुरुषन किटे यू मानी पके कलने अल क पाई ते में पढ़ चुडो मागता पोला ये अंदा मुंजे वच्ची टे पाई आउंगल पे पाकर दिन अनक तेरी लमा रेंडे पेरियो ना मावल केवल मा पेसिर को सरी अत नहीं वरल परवल ना मट पे वर அது எப்படி மாலதி உன்ன தனியா போ சொல்லுவேன் நீ இந்த அத்தைய புரிஞ்சிட்டது அவ்வளவுதானா இத பார் உன்னோட எல்லா நல்லது கெட்டதுக்கும் நான் உன் கூடவே இருப்பேம்மா எனக்கு உன்னை விட முக்கியம் இந்த உலகத்துல வேற எதுமே இல்லம்மா குழந்தை தொட்டில தூங்குறா அவளையும் தூக்கிட்டு போவோம் அவ முகத்தை பார்த்தாலாவது அவனுக்கு கொஞ்சம் மனசு மாறும் சரிங்கத்த சரி வா நீ சொல்றத வெச்சு பாக்கும்போது இதுவரைக்கும் நடந்த எல்லா குளறுபடிக்கும் अर्जुन दा कारणोंने मालदी की नल्ला पुरंजर कोण नेनकरे हाँ मामा उंगा रेंड पेर मेलेयू येंदा तपो येलेने हवा वरु योग तक वंदर पा हादना लजा उंगा रेंड पेरेयू निमंदु कुडा पाते पैसा मुड़िया में हंगेरंदु कैलम्बी पोईटा इध पर मदले निंगे इंगा वंदर के वे कुडा दे नेहरा अंगा पाई मालदी ये पात्र कनो सर हिपो उन्ने केट्ट पोहला நானும் உங்க கூட வர மூணு பேர்மா சேர்ந்து போய் மாலதிய பார்த்து பேசி இங்க கூட்டிட்டு வந்தறலாம் சுந்தர் போயிட்டு வரலாம் பா மாமா வாங்க மாமா போய் கூட்டிட்டு வந்தறலாம் இங்க பாரு நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்திருப்பா வா பா போலா யோசிச்சிட்டு இருக்காத மாமா நீ எதை யோசிக்காத மாலதி இந்த குழந்தை முகத்தை பார்த்ததும் மனசு மாறிடும் வா சீக்கிரமா வா वा ना अर्केन ले वा वा मालदी कुपड़े नंदनी हाँ नंदनी अक्का अक्का उल्ले भाका हमारी उनके नूर आए समा ये पर हाँ उनका पति पेश मुड़ चिते उनका वंदे कूटे ट्वरलाने कलम बिटन्दो हाथ कुले निये वंदे टे इधर पारंगे उंगल के सरामा गुड़ का वैंडा ना दा ना आंगले कलम भी वंदे टो रोम्बा संदोषो, सरी उल्ला वांगे। मालदी, मालदी, पास मक कोपरांग परमा, उल्ला वामा। कुड़मा करंदे। अका, वो रे बढ़िया अंदाज़ने वोड़ चाचे। इन्हीं नमक ऐंधे प्रचने वरादे। नंदनी, ये नम मरनी चले नंदनी। अयो, ये तो कहाँ मरनी पकेल करे? इप्पो उनको उल्ला तेरंजर चे। ये मेलियो मामा मेलियो तप्पे लेने पुरंचिरचे आदेवे इंगल के पोदो अरे दे इधा पार मालदी नी उनमें ये पुरंच गिटे मानस मारी इंगे वंदे सैर नोंगर द कागदा नंदनी ये वुला उनाला पौरा डीटन्दा आदेके पालन कैडचिरचे माँ हिप्पे इंगल क्रिकर संदोषित है ये प्री सोलर दने तेरी ले हावला संदोष मरक माँ இத பாரு நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை மன்னிப்பு கேட்கவும் தேவையில்லை நீ வந்ததே போதுமா